ஜோதிடத்துல இருக்கிற நிறைய கேள்விகளுக்கு தெளிவான விளக்கங்களை கொடுத்திருந்தாங்க கோவை ஸ்ரீ ஜோதிட பீடம் பண்டிட் விஜய் அவர்கள் ஸோ அவங்க தான் இந்த நிகழ்ச்சியில் வந்துட்டு நம்ம கூட சிறப்பு விருந்தினராக கலந்துருக்காங்க முதல்ல அவங்கள வெல்கம் பண்ணிடலாம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறம்மா நல்லா இருக்கிறம்மா எல்லாருக்குமே ராகங்களோட அந்த பலன் கண்டிப்பா 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 உங்களுடைய நட்சத்திரம் என்ன பூசம் சார் பூச நட்சத்திரம் சுத்த தன்னியாசி கேளுங்க காசு வரும்

அதனுடைய நிறம் வந்து கல்யாணி ராகம் வந்து எல்லோ இப்போ குருதசை நடக்குதுன்னா கல்யாணி ராகம் வா அதே மாதிரி சங்கராபரணம்ங்கிறது ஆரஞ்சு நிறத்தை சுட்டி காட்டக்கூடியது சூரிய திசை நடக்கிறவங்க சூரிய தசா நடக்கிறவங்க இந்த க சங்கராபரணம் கேட்கலாம் சங்கராபரணம்னா என்ன சூரியன் மேலே ராகு போகுதுன்னு வைங்க இப்போ ஒரு ஒருத்தருக்கு வந்து உதாரணமாக சிம் சிம்மத்தில் சூரியன் அதாவது உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன் மார்கழி மாதம் பிறந்தவங்க மார்கழி மாதம் பிறந்தவங்க சித்திரை மாதம் பிறந்தவங்க ஆவணி மாதம் பிறந்தவங்க ஐப்பசி மாதம் பிறந்தவங்களுக்கெல்லாம் இங்கே ராகு இருக்கும் சாரி சூரியன் இருக்கும் இதுக்கு மேலே இப்போ டிரான்சிட்டில் ராகு வர்றாரு சூரியனை சிவன் அர்த்தம் சூரியனுக்கு பேர் சங்கரன்னு பேர் உண்டு பேர் இருக்கா அவர் களத்தில் என்ன ஆபரணம் இருக்கும் நாகப்பாம்பு அப்போ சர்ப்பத்தை களத்தில் போட்டதுனால அவருக்கு பேர் சங்கரன் அவருக்கு பேர் சங்கராபரணம்னு அந்த ராகம் கேட்கும் பொழுது சூரியன் ராகு சேர்க்கைக்கு ப்ளஸ் பண்ணும் சூரியன் மேலே பிறந்த கால சூரியன் மேலே ராகு போகிறாருன்னு வைங்க சூரியன் தான் கௌரவம் சூரியன் தான் மேலதிகாரி சூரியன் தான் அரசாங்கம் அது வரைக்கும் இவர் போரட்சர் பண்ணியிருப்பார் அது வரைக்கும் அரசாங்கத்துக்கு தெரிஞ்சிருக்காது அவருடைய சூரியன் மேலே ராகு போல தான் கவர்மெண்ட் பார்க்கும் விழிப்பு விழிப்பு நிலைக்கு வரும் அரசாங்கம் இவ்வளவுதான் தப்பு பண்ணுறான் எப்படி அவன மோல அப்படின்னு தான் அரசாங்கம் அரசாங்கத்தினால் தொந்தரவு மேல் அதிகாரியால் தொந்தரவு தலை சார்ந்த பிரச்சனைகள் டென்ஷன் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும் தலைவலிக்கும் சொல்லுதமா இல்லையா தை தலைவலிக்கும் சொல்லுதமா இல்லையா அப்போ சூரியன் மேலே ராகு போகும்போது சங்கராபரணம் ராகம் சூரியன் தான் சிவன் ராகு சிவனுடைய களத்தில் இருக்கக்கூடிய ஆபரணம் அப்போ சங்கராபரணம் ஆபரணம் கேளுங்கன்னு சொல்கிறோம் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டீங்க ஸோ இப்படி ஒவ்வொன்றுக்கு இது டிரான்சிட்டுக்கு இருக்குது சனி மேலே ராகு போனால் என்ன ராகம் கே ராகு மேலே ராகு கேது மேலே கேது போனால் என்ன ராகம் சுக்கரன் மேலே ராகு போனால் என்ன ராகம் இப்படி நிறையா இருக்குது புதன் மேலே ஆகுவோன்னு என்ன சொல்லணும் அதாவது பிறந்த கால கிரகத்தை எல்லாம் சலனப்படுத்தும் இப்போ நான் அவங்களுக்கெல்லாம் பலன் சொன்னேன் இல்லையா ஒரு பேரை மட்டும் வச்சு அவங்க பேர் என்ன தையி ஆ இந்த புவனேஸ்வரிங்கிற பேரை வச்சு தான் நான் சொன்னோம் அது அன்னைக்கு இருக்கிற டிரான்சிட்ட வச்சு தான் சொன்னேன் அன்னைக்கு இருந்த கோச்சார கிரகங்கள்னு ஒன்று இருக்கா இல்லையா அதை வச்சு தான் சொன்னேன் இப்போ இன்றைக்கி என்ன இன்னைக்கு சந்திரன் எங்கே போயிட்டு இருக்காரு சூரியன் இன்றைக்கி எங்கே இருக்கார் செவ்வாய் எங்கே இருக்காரு இதுக்கு பேர் வந்து தினசுத்தின்னு பேர் இன்றைக்கி என்ன திதி ஓடிக்கிட்டு இருக்குது இதெல்லாம் எனக்கு மைண்டில் இருக்கணும் இதை வச்சுக்கிட்டு தான் நான் சொல்ல முடியும் ஸோ ஒரு பிறந்தகால ஜாதகத்தை கோச்சார கிரகங்களை இயக்குகிறது அப்போ அதில் வந்து நல்ல உராய்வுக்கு நல்ல பலனும் தீய உராய்வுக்கு தீய பலனும் ஏற்படும் இதுக்கு ராகங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்போ சந்திரன் மேலே ராகு போனால் அந்த ராகம் கொடுத்தேன் அசாவரி ராகம் அதே அசாவரி ராகம் சூரியன் மேலே ராகு போகும்போது சங்கராபரணம் கேட்கணும் ஸோ இப்படி நிறையா இருக்குது இது ஒரு இது வந்து பயன்படுத்தி பயன்படுத்தி அவங்க சந்தோஷமாகி அதில் குதூகலம் அடைஞ்சு கண்டுபிடிச்சது தான் இதில் நிறையா என் பையன் கர்நாட்டிக் படித்ததுனால எனக்கு ஈஸியாக அது வந்தது இல்லைன்னா நான் படிக்க ஆசைப்பட்டதும் என் பையனுக்கு கொடுத்தேன் வேறு ஒன்றும் இல்லை மேசம் சித்திரை மாதம் பிறந்தவங்களுக்கும் ஆவணி மாதம் பிறந்தவங்களுக்கும் ஐப்பசி மாதம் பிறந்தவங்களுக்கும் மார்கழி மாதம் பிறந்தவங்களுக்கும் சூரியன் வந்து மார்கழியில் பிறந்தால் தனுசில் இருக்கும் சித்திரை மாதம் பிறந்தவங்களுக்கும் சூரியன் மேசத்தில் இருக்கும் ஆவணி மாதம் பிறந்தவங்களுக்கு சிம்மத்தில் சூரியன் இருக்கும் ஐபிஎஸில் பிறந்தவங்களுக்கு துலாத்தில் இருக்கும் இப்போ கோச்சாரத்தில் ராகு இந்த வீடுகளை பூரா ஏக்கம் பண்ணுது இவங்களுக்கெல்லாம் யாருக்கெல்லாம் சூரியன் அங்கே இருக்கோ இப்போ ஒரு ஐடி செக்டரில் ஒர்க் பண்ணுறாருனா மேலே அவங்க கம்பெனி நிர்வாகமே டோட்டலாக மாறி இருக்கும் இவங்க கம்பெனி இன்னொரு கம்பெனி டேக் ஓர் எடுத்திருக்கும் அல்லனதான் இவங்க கம்பெனி போய் இன்னொரு கம்பெனி டேக் ஓவர் எடுத்திருக்கும் மேலதிகாரி மாறி இருப்பார் அலுவலகத்தில் வந்து ஒரே நேரத்தில் பத்தாள் வேலையை ஒரு ஆள் தலையில் கட்டுறது அது வரைக்கும் மேலதிகாரி அதிகாரி பார்வையில் அவர் சிக்கியிருக்க மாட்டார் ஆஃபீஸில் உட்காந்து மொபைல் நோண்டிட்டு இருந்திருப்பாரு கரெக்டாக ஒரு மொபைல் நோண்டிட்டு மேலதிகாரி வந்து பார்த்துருவாரு யாருக்கு நடந்ததுமா யாருக்கு சூரியனுங்க இருக்கு அது வரைக்கும் யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க அந்த சூரியன் மலை ராகு வரும்போது தான் மேலதிகாரியை வந்து எட்டி பார்ப்பார் அப்போ நம்ம ஜோதி வருவாங்களா சார் மேலே ஏறி டார்ச்சராக இருக்கும் ஆமாம் சார் பார்த்துட்டார் சார் சரி நிர்வாகத்தில் உங்களுக்கு இரு உங்களை டீ ப்ரொமோட் பண்ணியிருப்பாங்க ஆமாம் சார் இதுவரை ப்ரொமோஷனே இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு இப்போ தான் ப்ரொமோஷன் கிடைக்கும் வெளிச்சத்துக்கே வராதவங்கள இப்போ தான் பிரபஞ்சம் வெளியே கொண்டு வந்து விடும் ஸோ ராகுனால் ப்ளஸும் இருக்குது மைனஸும் இருக்குது அது அவங்களுடைய தசா பேலன்ஸ் பண்ணும் தசா புத்தி நல்லா இருந்ததுன்னா ப்ரொமோட்டட் தசா புத்தி மைனஸாக இருக்குன்னு நீங்கள் டீ ப்ரொமோட் ஆகிரும் மேலே இருக்கிற இருந்து நீ வேலைக்குற பயாண்ணுவார் புதுக்கா இல்லைங்களா ஒரு ஜாதகத்தில் புதன் மேலர் ஆகு இவர் இவர் வந்து கரெக்டாக போய் பிரிண்ட் வச்சுருவார் கம்பெனியில் ஐடி கார்டையும் இந்த விரலையோ வைக்கிறாங்க இல்லையா இவர் வச்சது பதிவாகலை இவர் வச்சது பதிவாகலை மாதத்தில் மூணு நாள் நீ வேலைக்கு வரலன்னு கூப்பிட்டு மேலே கூப்பிட்டு டார்ச்சர் அட்டண்டன்ஸ்லாம் பேர் வரல அங்கே ஸோ நான் என்ன ஜாதகம் வாங்கிட்டு சார் விரலில் பிரச்சனையாக ஏதாவது ஆச்சு சார் ஆச்சு சார் அப்போ அந்த கோச்சாரம் பாம்புங்கிறது என்ன படம் எடுக்குமா இருக்காதான் அந்த ஜாதகத்தை படம் எடுத்து காட்டுது எங்ககிட்ட அவ்வளோதான் நான் பார்ப்பது சாயா நாடின்னு பேர் சாயா நாடின்னு பேர் சத்யாச்சாரியார் உருவாக்கின கலை வாரணாசியில் வாழ்ந்த சத்யாச்சாரியார் அதை வச்சு தான் உங்களெல்லாம் மிராக்கல் பண்ணது இந்த இந்த அந்த அதில் நம்பர்ஸை செல்ஃபோன் நம்பரை வச்சு ஆதார் கார்டை வச்சு கோச்சாரம் இல்லாமல் பிறந்த ஜாதகத்துக்கு பலன் சொல்ல முடியாது அப்படி இல்லைன்னு சொல்லலாம் தசாபுத்தியை வச்சு சொல்லலாம் இப்போ நீங்கள் தசா புத்தின்னு சொல்கிறீங்க இல்லையா ஒரு சில தசா புத்தி வந்துச்சுன்னா ஆகிடும் அதுலேயும் குறிப்பாக வந்து இந்த சுக்கரதை அவனுக்கு சுக் சுக்கரதை வந்துருச்சு அவன் வேற லெவலாக போகிறான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க அது உண்மை தானே அப்படிலாம் இல்லை சுக்கரதை வந்து கஷ்டப்பட்டவங்க எத்தனை பேர் இருக்காங்க அப்படிலாம் லாஜிக்கலாக அவனுங்க கிடையாது தசா புத்திங்கிறது அவங்களுடைய ஜாதகத்தில் சுக்கரன் பலமாக இருக்கான்னு பார்க்கணும் வேற அது வந்து நல்ல இடத்துல இருக்கான்னு பார்க்கணும் அஸ்தங்கமடையாம இருக்கணும் சூரியன்கிட்ட போய் ஏன்னா அது சூரியன் சுக்கரன் புதன்லாம் முக்கூட்டு கிரகங்கள் மூணு அப்படியே போல் செயல்படும் ஒரு கட்டம் முன்னே பண்ண வேரியேஷன் வருமே வெளியே விலகி போகாது எதாவது அஸ்தங்கத்தில் இருக்கான்னு பார்க்கணும் திதிசூன்யத்தில் இருக்கான்னு பார்க்கணும் அது எதாவது ஆகாத ஒரு நட்சத்திரத்தில் எதிரிடை நட்சத்திரத்தில் போய் உட்காந்துருச்சான்னு பார்க்கணும் நிறையா அது லாஜிக் இருக்குது சுக்கரதசை வந்தவங்க எல்லாேருமே நல்லா இருக்காங்களா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது எனக்குலாம் சுக்கரதசை வந்தால் ஜீரோ பண்ணும் இத்தனைக்கு நான் ரிசர்வ் வளர்க்கணும் லக்னாதிபதி சுக்கரேன் புரியுதா இல்லைங்களா அதில் எனக்கு வந்து மைனஸ் பண்ணும் எனக்கெலாம் சுக்கர புத்திகளில் தான் எனக்கு மைனஸ் பண்ணுச்சு

பண்டிட் விஜய் சார் அவர்கள் ஸோ இது மாதிரி தொடர்ந்து வேற ஒரு நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திக்கிறேன் அண்ட் தன் பாய் ஃப்ரம் புவனேஸ்வர்